ஹலோ கீஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழில் மிக முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? ஆன்சர், நாலடியார். சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், காளமேக புலவர். பத்துப்பாட்டு என்ற தொடரை முதன்முதலாக பயன்படுத்தியவர் யார்? பத்துப்பாட்டு என்ற தொடரை முதன்முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர், மயிலைநாதர். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர், சிறுபஞ்ச மூலம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர், கண்ணதாசன். பொறுத்துக, அசை வாய்ப்பாடு, நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நேர்நிறை கூவிலம், நிறைநிறை கருவிலம். ஆன்சர், 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. 1954 படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதியவர் யார்? 1954 படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதியவர் யார்? ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மசானாஃபு ஃபுகோகோ எந்த ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதினார்? மசானாஃபு ஃபுகோகோ எந்த ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதினார்? ஆன்சர், 1978. வெளிச்சம் என்ற இதழினை நடத்தியவர் யார்? வெளிச்சம் என்ற இதழினை நடத்தியவர் யார்? ஆன்சர், ராஜேந்திரன். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? ஆன்சர், தூத்துக்குடி. அறிவை அணிகலனாக பூண்டவர் யார்? அறிவை அணிகலனாக பூண்டவர் யார்? ஆன்சர், இடைக்காடனார். பொறுத்துக, முனிவு சினம், அகத்துவகை மனமகிழ்ச்சி, தமர் உறவினர், நீபவனம் கடம்பவனம். ஆன்சர், ஆப்ஷன் டி, 3, 4, 1, 2. கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? ஆன்சர், இலங்கை. பொருந்தாத இணையை கண்டறிக, சிறுபஞ்ச மூலம் காரி ஆசான், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு கண்ணதாசன். பொருந்தாத இணை, ஆன்சர், ஆப்ஷன் டி, குயில் பாட்டு கண்ணதாசன் என்பது தவறு. திருவிளையாடற் புராணம் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? திருவிளையாடற் புராணம் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர், நாமு வேங்கடசாமி. பொறுத்துக, நாமக்கல் கவிஞர் படைப்புகள் இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, சிறுகாப்பியங்கள் 5, புதினங்கள் 5. ஆன்சர், ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. உமர் புலவர் எழுதிய நூல் எது? உமர் புலவர் எழுதிய நூல் எது? ஆன்சர், முதுமொழி மாலை. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்ற பாடல் வரிகள் யாருடையது? வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்ற பாடல் வரிகள் யாருடையது? ஆன்சர், பாரதியார். புரட்சிக்கவி என்னும் காவியம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? புரட்சிக்கவி என்னும் காவியம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ஆன்சர், 1937. கீழ்காணும் கூற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. 8 தொகை நூல்களில் 1 குறுந்தொகை. குறுந்தொகை கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்களை உடையது. குறுந்தொகையை தொகுத்தவர் நக்கீரர். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஆன்சர், ஆப்ஷன் சி, தவறானது வந்து குறுந்தொகையை தொகுத்தவர் நக்கீரர் என்பது தவறு. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 24. மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? ஆன்சர், மணிமேகலை. வெறுவிலான் என்று திருவிளையாடற் புராணத்தில் அழைக்கப்படுபவன் யார்? வெறுவிலான் என்று திருவிளையாடற் புராணத்தில் அழைக்கப்படுபவன் யார்? ஆன்சர், நக்கீரன். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 35. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டியது? காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டியது? ஆன்சர், 1954. கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர், பாவண்ணன்.
தருமிக்கு பொற்கிளி அழித்த படலம் என்பது திருவிளையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலம்? தருமிக்கு பொற்கிளி அழித்த படலம் என்பது திருவிளையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலம்? ஆன்சர் 52 படலம். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வைரமுத்து. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ந பிச்சமூர்த்தி. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று போற்றப்படுபவர் யார்? கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இந்த வீடியோவில் பார்த்தா அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.